ஹலோ கேமர்ஸ் வெல்கம் பேக் இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட் ஏகே டிஜிபி ஓகே கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக டாப் அப் இவெண்ட் வந்துருக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ட்ரெஸ் வந்திருக்கு அண்ட் ஃப்ரீயாக வந்து இன்றைக்கி அது என்னது பேபி ஷார்க்கு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ எல்லாமே எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காலடி எடுத்து வைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் டக்கு டக்குன்னு பார்க்க முடியும் கூடவே வந்து நீங்கள் ட்ரிக் வீடியோ பார்க்கலாம் கேம் ப்ளே வீடியோ பார்க்கலாம் அப்புறம் நிறைய ஃபன் மேட்சஸ் அது இதுன்னு நடக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்ம வந்து எப்பவுமே சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து நான் புதுசாக வந்து ஒரு இதே எடுத்திருந்தேன் ஸோ நான் படித்ததில் வந்து ஒரு உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று சொல்கிறேன் ஆக்சுவலாக இதை நான் படிக்கல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் என்னென்னா வந்து நீங்கள் யாரையுமே வந்து பிளைண்டாக நம்பாதீங்க ஸோ அதுதான் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ரீசெண்ட் டேஸில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் யாரையுமே வந்து பிளைண்டாக நம்பிடாதீங்க அவங்க பேச்சை கேட்டு அவங்க சொல்கிறது கேட்டு அவங்க நல்லவன் நல்லவங்களாம் மேபி இருக்கலாம் பட் உங்கள்கிட்ட நல்லவங்களாம் நடந்துக்க மாட்டாங்க மேபி உங்கள்கிட்ட நல்லவங்களாம் நடந்துக்கிட்டு வெளியில் வந்து ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க ஸோ யாரையுமே வந்து பிளைண்டாக நம்பாதீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிக்கணும் ஓகே அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வேவ் இந்த பேபி ஷார்க் அமௌண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக கொடுக்க போகிறாங்க ஒரே ஒரு மேட்ச் ஆடினிங்னா கொடுத்துருவாங்க அப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்பைன் பங்க் டாப் அப் வந்திருக்கு ஸோ இது வந்து செம பெஸ்ட்டான டாப் அப்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து மூணு ஐட்டம் கொடுக்குறாங்க மூணுமே செம வேர்த்தான ஐட்டம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஷார்க் அதை பற்றி பார்த்துட்டு இருந்தாலும் ஸோ பேபி ஷார்க் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிட்டு நீங்கள் ஒரே ஒரு கேம் ஆக்சுவலாக இது வந்து நான் 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணது 4 மணிக்கு மேலே விடிய காலையில் 4 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு கேம் விளாண்டிங்கன்னாவே போதும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ மூணு ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேகு ஒரு ப்ளூ வால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட் ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ மூணுமே என்னை பொறுத்த வரைக்கும் செம வேர்த்து தான் ஏன்னா பேகும் வந்து செமையாக இருக்குது அந்த வால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டாப் அப் பண்ணிட்டு அந்த வாலை காமிக்கிறேன் அந்த வாலும் வேறு லெவலில் இருக்குது அண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் 1000 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணால் கிடச்சிரும் ஸோ இன்றைக்கி நான் ஆக்சுவலாக என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருந்தேன் காட் 2 என்னது பண்டில்ஸ் இன்குபேட்டர் பண்டில்ஸ் இன் 250 டைமண்ட்ஸ்ட்டு ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நான் டாப் அப் பண்ணதிலே கிடச்சிருச்சு அண்ட் இன்னொரு ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா 250 டைமண்ட்ஸ்க்கு நான் ஸ்பின் பண்ணுவோம் அதிலே கிடச்சிரும் ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன் எப்படி இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு அதுதான் தெரிய போகுது ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க இன்குபேட்டர் ஸோ இந்த இன்குபேட்டரில் வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த இன்குபேட்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்குபேட்டராக இருக்குது இந்த ரெட் கலர் தான் வந்து இருக்கிறதே செம்மையாக இருக்குது அப்படின்னு ஷேடி சொன்னோம் இந்த ரெட் கலர் நல்லா தான் இருக்குது பட் இதை வாங்குறதுக்கு நிறையா செலவு பண்ணுமே அந்தளவு இந்த இன்குபேட்டர் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில ஸோ அதனால் நான் வந்து இவ்வளோலாம் செலவு பண்ணுறதுக்கு தயாரில்ல ஸோ நான் வந்துட்டு இந்த பர்பிள் கலர் தான் வந்து எய்ம் பண்ணேன் ஸோ அதிகமாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்கிட்ட பார்த்திங்கன்னா 200 டைமண்ட் தான் இருக்குது ஸோ நம்ம டாப் அப் பண்ணிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ நம்ம அதுக்குள்ளே 2 ட்ரெஸ் வாங்கிடணும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன் ஸோ என்னென்ன ட்ரெஸ் வாங்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பர்பிள் கலரே நல்லா தான் இருக்குது சீரியஸாலுமே இந்த பர்பிள் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பர்பிள் கலர் கிடைச்சாவே போதும் பட் என்ன ஒரு இதுன்னா இந்த பர்பிள் கலர் நான் எல்லாருமே வாங்கி வச்சுப்பாங்க அது ஒன்று தான் கடுப்பு நீங்கள் வந்து தனியாக தெரிய மாட்டீங்க எல்லாருமே இந்த பர்பிள் கலர் வாங்கி வச்சுருப்பாங்க அது ஒன்று மட்டும்தான் கடுப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக வந்து இதெல்லாம் கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்குபேட்டர் வவுச்சர்ஸ் டைமண்ட் வவுச்சர்ஸ் வெப்பன் வவுச்சர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வவுச்சர்ஸ் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் வந்து அந்த மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னாவே இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ 5 கொடுக்குறாங்க ஸோ இதுவே வந்து வேறு லெவல் சீனான ஒர்த்தான இதுதான் இந்த மாதிரிலாம் இவனுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப 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 ரேராக தான் நடக்கும் அதிசயமாக கொடுத்துருக்கானுங்க என்னன்னு தெரில ரொம்பவே ஒரு ரேரான விஷயந்தான் இப்படிலாம் இவனுக்கு கொடுக்குறது வந்து ஆதி காலத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் அதுவும் 5 ஒன்று கொடுப்பானுங்க பட் 5 கொடுக்குறது தான் வந்து ரொம்பவே அதிசயமான விஷயம் ஸோ இதை வந்து ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி இன்குபேட்டராக வந்திருக்கு 5 வவுச்சராக கொடுத்துருக்காங்க லக் இருக்கவங்களுக்கு இந்த 5 வவுச்சர் வச்சே வாங்கிடலாம் ஸோ நான் இந்த 5 வவுச்சரில் ஸ்பின் பண்ணுவேன் அதில் என்ன கிடச்சது நீங்களே பாருங்கள் நான் சொல்லிக்கிற அளவுலாம் ஒன்றும் பெருசாலாம் கிடைக்கல சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு டாப் அப் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான் டாப் அப் பண்ணிட்டு அந்த வாழெல்லாம் போட்டு பார்த்து சீனாக இருக்கா அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம வந்து டாப் அப் பண்ண போயிடலாம் ஸோ டாப் அப் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்கு பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் வாங்க முடியும் நீங்கள் வால் வாங்கணுன்னா நீங்கள் 400 டைமண்ட்ஸ் அதாவது 400 ருபீஸ் டாப் அப் பண்ணணும் இதே நீங்கள் வந்து வெறும் அந்த பேகு மட்டும் போதும்னா 80 ருபீஸ் டாப் அப் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து என்ன டாப் அப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் டாப் அப் பண்ணேன் பண்ணிட்டு இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன் ஸோ இதுதான் அந்த பேகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால் வாங்கிட்டேன் ஸோ இந்த வால் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ காட் அ ரேர் ஐட்டம்னு வேறு சொல்லிட்டானுங்க ஸோ இது ஒரு ரேர் ஐட்டமான வாலாமா ஸோ இதை கொடுத்துட்டானுங்க சூப்பர் ஓகேடா ரொம்ப 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 சந்தோஷம் அப்படின்ட்டு இதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட்டு ஸோ ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ரேர் ஐட்டம் தான் கங்க்ராச்சுலேஷன் தான் போடுவானுங்க சொன்ன மாதிரியே போட்டானுங்க ஸோ யூ காட் அ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு போட்டானுங்க என்னது ஸ்பைக்கி ஸ்பைன்ஸ் அப்படின்னு ஏதோ கொடுத்துருக்கானுங்க சரி ஓகே இந்த வாலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ வால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு
இருங்கடா இருங்கடா ஒரு இடத்துல இருங்கடா. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வால் வேறு லெவலில் இருக்குல்ல. அந்த வால் சீரியஸாக எனக்கு இந்த வால் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்த வால்லே ரீசெண்டாக வந்ததுன்னு விட இருக்கிறதே நம்ம சர்வரில் நல்ல வால். ஏன்னா என்னோடய கேஸ் வந்து அதுதான். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு வந்து செம சீனாக இருக்குது. இந்த வால் போடுறதுக்குலாம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வால் வந்து செம்மையான வால். ஓகேவா கைஸ் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது இந்த வால் சீரியஸாலுமே. சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வால் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பேக், இங்கே பேகு, பேகை காணமே, பேகு 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 பேகு. ஓகே இருங்க. ஓகே கமான், எங்கடா போயிட்டே இருக்குது பேகு. ஆ இதுதான் பேகு. ஸோ லெவல் ஒன் பேக் பார்த்தீங்கன்னா இதுதான், லெவல் டூ பேக் இது, லெவல் த்ரீ பேக் இது. ஸோ இந்த பேக்கும் வந்து நல்லாயிருக்கு. 80 rupees ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேக் நல்லாயிருக்கு. ஸோ நான் இன்னொரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி நான் வந்து டாப்அப் பண்ணி விடலான்ட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ சப்போஸ் வந்து நல்ல நிறைய பேர் யார் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் பண்ணி விடலான்ட்டுருக்கேன். ஸோ வால் வரைக்கும் எடுத்துடலான்ட்டுருக்கேன். ஸோ ப்ளூ பிரிண்ட் எடுத்துற அளவு இப்போ என்கிட்ட வசதி இல்லை. என்னால் முடிஞ்சது அந்த வால் வந்து ஒருத்தருக்கு எடுத்துறேன். ஆல்ரெடி வந்து கொரோனா அண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான், நானும் போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து நான் வந்து வால் வரைக்கும் எடுத்துறேன். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃபஸ்ட்டு ஃபைவ் ஸ்பின் பார்த்திங்கன்னா நான் ஊச்சி வச்சு தட்டி விட்டேன். தட்டி விட்டதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பையெல்லாம், ஒரு டப்பா, அப்புறம் என்ன கிடச்சிருக்கு, ஒரு கன் கிரேட்டு, அப்புறம் ஒரு இது, ஒரு ரெண்டு கியூப் கிடச்சிருக்கு, ரெண்டு ஸ்டோன் கிடச்சிருக்கு. செம அட் அ டைமில் ரெண்டு ஸ்டோன் கொடுத்து நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திட்டானுங்க. ஓகே அடுத்து ஒரு 1880 டைமண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பின்ன பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இதுலேயும் ஒரு மொக்கை, மறுபடியும் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கானுங்க. ஸ்டோனாக கொடுத்து தள்ளுறாங்க, சீரியஸாலுமே ஸ்டோனாக கொடுத்து தள்ளுறாங்க வேறு லெவலில். ஓகே அடுத்து பார்க்கலாம். ஓகே நம்ம பீஸ்ட் ப்ரோவாக ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, நைட்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. ஓகே அடுத்து 180 டைமண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஸ்பின் பண்ணலாம், ஓகே என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஏதாச்சும் நல்லதாக கொடுங்கடா, தயவு செஞ்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருங்கடா. ப்ளூ பிரிண்ட் கமான், ப்ளூ பிரிண்ட் வேறு லெவல். ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டானுங்க, வேறு லெவல் வேறு லெவல். ஜாலி ஜாலி ஜாலி, அவ்வளோதான். நமக்கு தேவையான ரெண்டு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சு. ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம டாப் அப் பண்ணதுலேயே கிடச்சிது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிருச்சு. செம ஜாலி தான். இனி போயிட்டு அடுத்து வந்து இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸை வாங்க வேண்டியதான் நம்மளோட கடமை. ஓகே இந்த ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா என்ன ஒரு சீன்னா, யாரும் இந்த ட்ரெஸ் வச்சுருக்க மாட்டாங்க, அதில் வந்து ஒரு சம சீனு. பட் இதே வந்து நீங்கள் பர்பிள் கலர் வாங்கினீங்கன்னா பர்பிள் கலர் நிறையா பேர் வச்சுருப்பாங்க. அண்ட் இது கூட நிறைய பேர் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் அந்த ட்ரெஸ் மொக்கையாக இருக்குது. அதை விட எனக்கு பேசிக்காகவே பர்பிள் அண்ட் பிளாக் பிடிக்கும். ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால தான் நான் இந்த இதை காஸ்ட்யூம் சூஸ் பண்ணேன். பர்பிள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் கலரே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் பர்பிள் தான். ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேல் பண்டில் வாங்கிடலாம். என்னடா அதே கண் என்னமோ எக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் கண்ணில், ஐயோ இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா சமசிரிப்பாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சின்ன குயிக்கேக்கு கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து இந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஃபீமேல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ரெஸ்ஸும் சாம சீனாக இருக்குது. மேல் ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ட்ரெஸ் சாம சீனாக இருக்குது. ஓகே வேறு லெவல். ஹேர் ஸ்டைல்லாம் தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்குது. ஓகே நம்ம எக்யூப் பண்ணிடலாம். ஓகே ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு இந்த மேல் ட்ரெஸ் ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே மேல் ட்ரெஸ் ஓகே, அவ்வளோ பெருசு இல்லைப்பா, அந்த எக்ஸு சின்னதாக தான் இருக்குது. நான் கூட ஷாக் ஆகிட்டேன் அந்த எக்ஸ் வந்து பெருசாக வருமோ அப்படின்ட்டு, செம ஷாக் ஆகிட்டேன். நல்ல வேலை சின்னதாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே அடுத்து போயிட்டு நம்ம ஃபீமேல் ட்ரெஸ் வந்து எக்யூப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தானுங்க, அதையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகே இந்த கிரேட்ஸில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை இதில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மொக்கையா மொக்கையா தான் இருக்குது. ஓகே எல்லாமே மொக்கையாக இருக்குது, காட்டு மொக்கையாக இருக்குது. அச்சோ அச்சோ. சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃபீமேல் ட்ரெஸ்ஸை வந்து எக்யூப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஹார்ட்டை போட்டு விட்டு இந்த வீடியோவை முடிக்க வேண்டியதான். ஓகே ஃபீமேல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து என்ன கேரக்டர் வந்து நம்ம எப்பவுமே ஃபீமேல் போடுவோம்னா கப்பேலா தான். ஸோ கப்பேலா கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து போட்டுடுவோம். ஓகே கப்பேலா கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை எக்யூப் பண்ணிடலாம். ஓகே கமான் எக்யூப். ஓகே கிளாஸ் நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு கிளாஸை மட்டும் போட்டுக்குவோம். எந்த கிளாஸ் பண்ணலாம், எந்த கிளாஸ் பண்ணலாம். ஓகே இந்த கிளாஸே போட்டு விட்ருவோம். ஓகே செமையாக இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு வந்து ஃபீமேல் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு மேல் ட்ரெஸ் விட. உங்களுக்கு மேல் பிடிச்சிருக்கா ஃபீமேல் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாம் வந்து நிறைய வீடியோஸ் போட முடியும், எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட வந்துக்கிறோம். அண்டர் தன் இட்ஸ் ஸ்டட் வைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். எவ்ரி ஒன் டேக் கேர், பீஸ், ஸ்ப்ரெட் லவ்.